வறுமையை புரிந்து கொண்டு வாழ்க்கை நடத்தும் மனைவிகளை பற்றி விளக்கம் சொல்லும் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆரே சமய மனைவி சமைக்கிறா, வந்துகிட்டு இருக்கு காசு, ஏதோ ஒரு வகையில வந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு வறுமை வந்தா நிலைமை எங்க போய் நிற்கும்? குடும்பத்தோடு தற்கொலை செய்ய வேண்டிய வரும். மானத்தோடு வாழ வேண்டும் இல்லவா? செல்வம் இருக்கும்போது ஒரு வாழ்வு, வறுமை இருக்கும்போது வாழ்வு. வறுமை இருக்கும்போதும் செல்வம் இருப்பது போன்ற ஒரு வாழ்க்கை நடத்துகின்ற பண்பு ஒரு மனைவிக்கு அமைந்தால் அது புண்ணியம், புண்ணியம் இருக்கின்றார். ஆக ஒவ்வொன்றிலும் கணக்கறிந்து செய்ய வேண்டும். எப்போ எதுக்கு என்ன ஆசைன்னு, பேச்சிலும் அளவு, உணவிலும் அளவு, உடையில் அளவு, நகையில் அளவு, எல்லாவற்றிலும் அளவு, ஒவ்வொன்றிலும் அளவு. ஒருத்தர் இப்படி ஒரு வாழ்க்கை சிலை இருந்தால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அது அளவு இருக்குது. இப்படியெல்லாம் வாழ்க்கையை பண்படுத்தி நடத்துகின்ற மக்கள்தான் பிறருக்கு உபகாரியாக இருப்பார்கள். அவர் இருந்து உபசரிப்பார்கள். வறுமையிலும் செம்மேன்னு சொன்னான், இருந்து உபசரிக்க வேண்டும். ஆக எந்த வகையிலும் வாழ்க்கை அறிந்து நாட்கள் கடப்பதற்குள், முதுமை வருவதற்குள் வாழ்க்கையை நன்கு உணர்ந்து கொண்டு தினம் தியானம் செய்தும் தானம் செய்தும் வாழ்க்கை நடத்தினால் புண்ணியம் இருக்குன்னு சொல்லுவான். அப்போ உண்மை அறிந்தவர்கள் ஞானிகள். சில பேர் என்ன செய்வார்கள், ஒரே பையனாக இருப்பான், ஒரே ஒரு குழந்தையார் பிள்ளைக்கு பிள்ளைய பாசம் ரொம்ப அழகு கடந்து பாசம் இருக்கும். பிள்ளை வேணுங்கும் போதெல்லாம் பணம் கொடுத்துக்கிட்டே இருப்பான், கடவுள் கண்காணிப்பான். நம்ம ஒற்று பேசிகிட்டு இருக்கிறோம், கடவுள் கண்காணிப்பான். மனைவி கணவன் கண்காணிப்பது போல் கடவுள் நம்மை கண்காணிப்பான். ஒரே பையனாயிருப்பான், அப்போ வேணுங்கும் போதெல்லாம் பணம் கொடுத்துக்கிட்டே இருப்பான். கடவுள் பார்ப்பான், இது பாசம் ஆயுது, இதாண்டா தோஷன்றான். பையன் ஒரே பையனாக இருந்தாலும் வறுமையை காட்டி அவனுக்கு வறுமையை காட்டணும், வறுமையை காட்டியே வரணும். அவன் வசதி இருக்கும்போது அவனுக்கு செல்வத்தை கொடுத்து பழகிட்டால் நாளைக்கு உனக்கே வறுமை வந்தாலும் சரி, நிச்சயமாக அவனை கட்டுப்படுத்த முடியாது. பிள்ளைகளே வறுமையை காட்டி வளர்க்க வேணும். அதுக்கான உணவு போடக்கூடாது, எதுலேயும் ஆடம்பரமான உடைகளோ ஆடம்பரமான செயல்களுக்கு அவனுக்கு துணை போகக்கூடாது. வறுமையிலிருந்து அவன் வந்தால்தான் அவன் வாழ்க்கை பின்னாடி நல்லபடி இருப்பான். வறுமை இல்லாமல் அவன் செல்வத்தை காட்டி வளர்த்தால் நிச்சயமாக அவன் வாழ்க்கையிலிருந்து பிரச்சனை வந்தால், வறுமை வந்தால், அது உனக்கே வந்தாலும் பையனை கட்டுப்படுத்த முடியாது. இதையும் கடவுள் கண்காணிப்பான். அப்போ பாசத்தால் வரும் தோஷம். அப்போ அதிக செலவினங்கள். இன்னும் சில பேர் இருப்பான், மற்றவர் மதிக்க வேணும் என்பதற்காக ஆடம்பரமான வீட்டில் பார்த்தா அலங்கார பொருள்கள் அதிகமாக இருக்கும், அது அறியாமை சின்னம் அல்லது பாவத்தின் சின்னம்னா. வசதி இருந்தால் அடுக்கி வையா, வசதி இருந்தால் அடுக்கி வை. கடை வாங்கி ஆடம்பர பொருளை வீட்டில் வைக்கக்கூடாது, இது நியாயமிலே நினைப்பவன் புண்ணியவான். அவன் மதிக்க வேண்டி இவன் மதிக்க நினைத்து கடன் வாங்கி வீட்டில் அலங்கார பொருளை வைத்திருப்பவன் நிச்சயமாக அவன் இவன் அல்ல, புண்ணியவனாக அப்படி நினைக்க மாட்டான். எவன் மதித்தானா மதிக்காட்டேன்னு அது அவசியம் இல்லைன்னு போவான். இப்போ அண்ணன் தம்பி மாமன் மச்சின் அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நிகழ்ச்சி என்றால் கையில் காசு இருந்தால். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.